ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு சூஸ் எ ட்ராவல் பேக் பேக். அதாவது நம்ம ட்ராவல் பேக் பேக் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. அது ரூல் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, அதாவது இப்போ நம்ம ஒரு பேக் எடுத்துக்கணும்னா அது என்ன சைஸில் எடுக்கணும்னா, மேக்ஸிமம் 60 லிட்டர், மினிமம் 45 லிட்டர். இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பேகு கரெக்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கும். வை பிகாஸ் இதுலேயே நம்ம எல்லாமே வைக்கலாம். ஒரு 10 to 15 டேஸ்க்கு வைப்போம். ஸோ நம்ம இந்த பேக் ஃபுல்லாக கரெக்டாக வச்சோம்னா இதுவே போதுமானது. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, இது எதுக்குன்னா, நம்ம பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேக் எடுத்துக்கோங்க, 1 இருக்கா, 2 மெயின் கம்பார்ட்மெண்ட்டு, அண்டு 3 இதுவும் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான். பாருங்கள், 3 இந்த சைடு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 4 இந்த பக்கம், 1 5 அண்ட் டோர், விச் மீன்ஸ் வேலெட் வைக்கிறதுக்கு. நம்ம வேலெட் உள்ளே வச்சுக்கலாம், இதில் கேஷ் வச்சுக்கலாம். ஸோ 6 கம்பார்ட்மெண்ட்டு, 10th வாட்டர் கேன் கம்பார்ட்மெண்ட்டு, ஒரு 2. ஸோ இதுதான் நம்ம ரூல் நம்பர் 2. இதை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு பேக் வாங்குகிறோம், அதில் அதிகபட்சம் ஒரு 2 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்டார்டிங்கில் செக் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். ஏதோ ஒரு பேக் வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பேன் நான். பட் எனக்கு அப்போது எதுவுமே தெரியாது. ஸோ நான் எனக்கு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அது அப்படியே நான் அந்த பேக் வச்சுட்டு போனேன். ஆனால் அது என் பேக் இல்லை, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு. இது ரூல் நம்பர் 3, அதாவது ரூல் நம்பர் 3. இது என்ன சொல்ல வரேன்னா, பேக் குஷன் நல்லாயிருக்கும். இருக்கிறது பார்த்தீங்களா, பேடு தெரியுதா நல்லா உங்களுக்கு. நம்ம பேக்குக்கு, நம்ம முதுகுக்கு பின்னாடி இங்கே ஒரு குஷன் இருக்குது, அண்ட் தென் கீழே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். இந்த இடம்லாம் இப்படி தான் வாங்கணும், அப்போ தான் நமக்கு வெயிட் இருக்கிறதே தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இப்போது மாட்டிப்போம், நம்ம விச் மீன்ஸ் இப்போது நான் இந்த பேக் மாட்டி வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ என் பேக்கு பேக்கர் ஃபுல்லாக இருக்குது. ஸோ என் பேக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அந்த குஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம கீழே விட்டால் போதும், குஷன் அங்கே இருக்கும், கீழே இழுத்து விட்டால் போதும். விச் மீன்ஸ் நமக்கு வெயிட்டே தெரியாது. அதுக்காக தான் இந்த குஷன் ஒரு ஸ்பாஞ்ச், நமக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. ரூல் நம்பர் 4, நம்ம பேக்கில் எத்தனை ஸ்ட்ராப் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு செஸ்ட்டு ஸ்ட்ராப்பு, இதை போட்டு லாக் பண்ணிக்கணும். இது ஒரு சப்போர்ட்டு, அண்ட் தென் வெயிஸ்டில் ஒன்று இருக்குது, தெரியுதா, இருக்கு. நான் பின்னாடி போகிறேன், இப்போ உங்களுக்கு தேவை நினைக்கிறேன். இதை பாருங்கள், வெயிஸ்ட்டு இதை டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும், செஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 5, இதில் என்னென்னா, நம்ம பேக்கில் வந்து கீழே டென்ட் கட்ட முடியதாக பார்க்கணும். விச் மீன்ஸ் ஒரு பேக்கில் டென்ட்டு கட்டணும் நம்ம வாங்க போகிற பேக்கில். ஸோ என் பேக்கில் பார்த்துருக்கீங்கன்னா, இது தெரிதா உங்களுக்கு, 2, அதுக்கப்புறம் கீழே பேக் சைடில் இங்கே 1, இங்கே 1 இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா, தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தான் நான் டென்ட்டு கட்டுவேன். ஒரு ரோப் இருக்கே கிட்டே, விச் மீன்ஸ் பக்கிள் மாதிரி, அந்த பக்கிளை வச்சு நான் டைப் பண்ணுறேன், அவ்வளோதான் டென்ட்டு கட்டிடுவேன். இப்போ என் பேக் பார்த்துக்கோங்க, மேலே ஒரு ரோப் இருக்கா, எலாஸ்டிக் ரோப்பு, அதுக்கப்புறம் சைடில் 2 ரோப் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் எலாஸ்டிக்கு. இது எதுக்குன்னா, ட்ரெக்கிங் போல் இன்சர்ட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இங்கே ஸ்லீப்பிங் பேக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே 2 எலாஸ்டிக் ரோப்பு. ஸோ ஒரு பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்கணும். விச் மீன்ஸ் டென்ட்டு கட்டணும், ஸ்லீப்பிங் பேக் இருக்கணும், அண்ட் தென் நம்ம ஷூ வைக்கணும். உள்ளே மட்டும் நான் சொல்ல மாட்டேன், பாருங்கள், உள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஷூவுக்கு, காட்டுறோம் பாருங்கள், ஸோ தெரியுதா,
அதாவது இது ஒரு சின்ன லேயர் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க, உள்ளே கரெக்டாக ஒரு ஷூ வைக்கிற அளவுக்கு ஏறும். நம்ம இந்த ஷூவை உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கணும். இது லாக் இருக்குது இந்த ஓரத்தில் அது பார்த்தீங்களா, சரிதா. இந்த லாக் வந்து இதே இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாக் மாரி இருக்கும். இப்போ அதை சொல்லிட்டோம்னா நம்ம ஷூ உள்ளே இருக்கும் பத்திரமா. அண்ட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்பே வைக்கலாம். நான் லேப்டாப்பில் இதை வச்சு எடுத்தும் போயிருக்கேன். ஸோ அது ஒன்று முக்கியமாக சொல்ல மாதிரிட்ட பாருங்கள், இது வந்து அடிஷ்னல் டிப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ட்ரெக்கிங் பேக் எடுத்தாலுமே உள்ளே ஒரு ராடு இருக்கணும் கண்டிப்பாக. இந்த ராடு இல்லைன்னா நீங்கள் வாங்குறதே வேஸ்ட்டு. ஏன் சொல்ல வரனா, இந்த ராடு தான் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட். இந்த ராடு இருந்தாச்சுக்கோண்டேன் பேக் இப்படி மறங்காது. எப்போ பேக் மறந்ததோ நமக்கு வந்து முதல்ல இருக்க சப்போர்ட்டு போயிடும். அந்த சப்போர்ட்டுக்காக தான் இந்த ராடு. இது வந்து காசு கம்மி, ஸோ அதனால் பேக்கு பின்னாடி ஒரே ஒரு ராடு வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஹையராக போனீங்கன்னா ரெண்டு ராடு இருக்கும், ஒரே பேக்கில் ரெண்டு மூணு அது மாதிரி இருக்கும். அண்ட் தென் எப்போ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்தாலுமே இந்த ராடு பார்த்துக்கோங்க, நேராக இருக்கா, முடிஞ்சளவுக்கு நேராக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இது எச்சுமே நம்ம ஓவர் வெயிட்டு போடுவோம், கீழே வளைஞ்சிரும் ஒரு பக்கம். இந்த இடத்துல கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், நான் வெப்மையில் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணுறோம். நான் இப்போது இதை நான் நேரு பற்றிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சரி, உன் பேக்கில் எவ்வளோ இருக்கே, உன் பேக் என்ன தான் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என் பேக்கு என்ன விலைனா 2999 1G, அதாவது 3000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. நான் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னா, இந்த பேக்குக்கு 10 இயர்ஸ் வாரண்ட்டி டிகார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டிகார்ட்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஃப் பேக்ஸ் வந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ நான் கண்ணமுடின்னு வாங்கிட்டேன். அதனால் இந்த பேக் வந்து நான் எதுலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு குறை, விச் மீன்ஸ் ரெயின் ப்ரூஃப் கிடையாது, அது எந்த ட்ரெக்கிங் பேக்லேயுமே இல்லை. நம்ம ரெயின் கவர் செப்பரேட்டாக வாங்கி தான் ஆகணும். ஸோ நம்ம வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை, கவர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி போயிருக்கேன். ஸோ 3000 ரூபாய்க்கு மட்டும்தான் பேக் இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 1500 ரூபாயிலையும் ஒரு பேக் இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கினார், அது வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பேக் என்ன பேக்னா, ஆன்லைனில் வாங்கணும், ஃப்ளிப்கார்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது, அட்டாச்சின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, 1500 ரூபா. அந்த பேக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த பேக்கு, 1500 ரூபா. இதில் நான் சொன்னது எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், அதே குஷன் அண்டு இங்கே அதே குஷன், ரோப்பு மேலே ஸ்லீப்பிங் பேக் கட்டை அண்டு கீழே டென்ட்டு கட்டை பார்த்தீங்களா. அண்ட் வேறு என்ன சொல்லியிருப்பேன், இதில் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது என்னென்னா, ஜிப்பு வெளியே இருக்காது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே கை விட்டு தான் எல்லாமே எடுக்கணும். இதே ஜிப்பு வெளியே இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருப்போம். ஸோ நமக்கு என்ன கம்பார்ட்மெண்ட்டில் என்ன பொருள் தேவையில் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஒன்று மாதிரி தான் இது மைனஸு, ஆனால் தரமான பேக்கு. நான் சொன்ன அந்த 6 ரூல் எல்லாமே இதில் இருக்குது. நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸு 1, 2, 3, 4 தெரியலையா, ஓ 4 அண்டு வேலெட்டுக்கு 1, 5 இங்கே 1 சின்னதாக இருக்குது, 6 அண்டு இதோ 1 அடியில் இருக்கு பாருங்க, 7 அண்டு வேற எங்க இருக்கு, உள்ள ஒன்று இருக்கு பாருங்க, 8 இதோ மேலே டாப்பு சொன்ன மாதிரி, 9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு பேக் வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இங்கே இப்படி தான் ட்ராவல் பேக் எடுக்கணும். ஸோ முடிஞ்சவரைக்கும் இப்படி எடுக்க பாருங்க. ஸோ வேஸ்ட்டாக என்னமாரி எடுத்துடாதீங்க, நான் ஃபஸ்ட் டைம் அப்படி எடுத்த மாதிரி. ஓகே, நான் இப்போது எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லியிருக்கேன். ஏதாவது இதெல்லாம் கொஞ்சம் தான், எனக்கு தெரியாததுன்னா எவ்வளோ இருக்குது அதை இன்னும் நான் நிறைய கற்றுப்பேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எனிவே, இட்ஸ் பாய் ஃப்ரம் த ரியல் ட்ரக்கர்.